ஒய் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு ஒருத்தர் உயிரோடு இருந்திருந்தானா கண்டிப்பாக அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனிதர், சூப்பர்பான டேலண்டடான ஒரு ஆக்டர், அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புத் 14th June 2020 அன்னைக்கு, அதாவது கடந்த சண்டே, அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் மன அழுத்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பருங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு எக்ஸ்ட்ராடினியான ஒரு ஆக்டரு, அதை விட பயங்கரமான ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் அந்த தவறுதலான ஒரு முடிவு எடுத்தாரு? மன அழுத்தத்துக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட லைஃப் ஸ்டோரியை கொஞ்சமாக அன்கவர் பண்ணிட்டு மன அழுத்தம், டிப்ரெஷன், அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 21st January 1986 பாட்னா பீகார் இந்தியாவில் கிருஷ்ணகுமார் சிங் அப்படின்றவருக்கும் உஷா சிங் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெண் குழந்தைகளுக்கு அப்புறமா பிறந்த ஒரு குழந்தை. ஸோ நேச்சுராகவே இவரை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து தான் அவங்களுடைய வீட்டில் வளர்த்துருக்காங்க. ஸோ இவருடைய அக்கா ஒருத்தங்க ஸ்டேட் லெவலில் வந்து கிரிக்கெட்டும் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இவர் வந்து ஒரு பயங்கர பிரில்லியண்டான ஒரு கிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் எந்த ஸ்கூலில் படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, செயின்ட் கேரன்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, பாட்னா பீகாரில். ஸோ இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 11th படிக்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு காம்படிஷன்ல பிசிக்ஸ்க்காக கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது 16 வயசு, அதாவது 2002 அவருடைய மன அழுத்தத்துக்கு உண்டான முதல் விதையை வந்து விதைக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 16 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த இழப்பை வந்து அவரால் இந்த கடைசி வரைக்கும் தாங்க முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மா கூட அவர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ இவங்களுடைய ஃபேமிலியே இவருடைய மன அழுத்தத்தை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாட்னா பீகார்லேருந்து அப்படியே டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. டெல்லியில் வந்துட்டு இவர் குலாச்சி ஹன்ஸ்ராஜ் மாடல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்டிருக்காரு, தம்பி நீ என்னவா ஆகணும்னு கேட்ட உடனே, நான் வந்து ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் சேர்த்து விடுறாங்க. இவர் வந்து டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜில் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மீன்வேலில் தான் அவருடைய கெரியர் வந்து டோட்டலாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கே போய் ஜாயின் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஷாமக் தாவர் டான்ஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இந்த டான்ஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண உடனே எந்த வரைக்கும் படிப்பு படிப்புன்னு இருந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து இந்த கலை நாட்டியம் இதில் எல்லாமே வந்து பயங்கரமா இன்ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண படிப்பு மேல இருக்கிற நாட்டம் சுத்தமா போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி 3 இயர்ஸ்ல நான் வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆயிடுறேன், இதுக்கு மேல நான் வந்து ஒன்லி என்னுடைய டான்ஸ் சினிமா இதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷாமக் தவர் டான்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது இவர் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபிலிம் ஃபேர் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் பேக்ரவுண்ட் டான்ஸரா வந்து ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் ஓப்பனிங் செரிமனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுதான் டான்ஸராக இவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து டெல்லியிலேருந்து மும்பைக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும், ஏன்னா என்னுடைய அடுத்த கனவை நோக்கி ஆரம்பிக்கணும், ஏன்னா நான் வந்து ஒரு டான்ஸர் ஆகிட்டேன், பட் ஆனால் இப்போ ஆக்டர் ஆகணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் மும்பை ஷிஃப்ட் ஆகிறாரு. மும்பையில் வந்து பேரி ஜான் ட்ராமா ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ராமா கம்பெனியில் இவர் ஆக்டிங் உண்டான கோர்சஸ் எல்லாம் எடுத்து எப்படி நடிக்கிறது அப்படின்னு கத்துக்கிறாரு. பட் ஆனால் இவருடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா ஒரு ஹீரோவா லெவல்ல வந்து நடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஹீரோ லெவலில் பொறுத்த வரைக்கும் டான்ஸ் நடிப்பு மட்டும் இருந்தால் பார்த்தாது, ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன் பிட்வீன் கேப்ல இவர் வந்து எம்எம்ஏ அதாவது மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸுமே வந்து ட்ரெயின் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நதிரா பப்பர் தியேட்டர் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்ல ஜாயின் பண்றாரு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இவர் வந்து நிறைய டிராமாஸ்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு டிராமாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏன்னா நேச்சுரலாகவே இவர் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத். இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம்
இவர் வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வந்து சான்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு உண்டான சான்ஸ் எப்போ கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா 2008ல கிஷ் தேஷ் மே ஹே மேரா தில் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைக்குது. அந்த ரோல் என்னமோ சின்னது தான், பட் ஆனால் அந்த ரோலுடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஜாஸ்தி. சுஷாந்த் சிங்கோட ராஜ்புத்தோடைய லைஃப்ல எப்படி நடந்ததோ அதே தான் அந்த சீரியல்லையும் நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சீரியலுடைய இன்பிட்வீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ல சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. பட் ஆனால் சூசைட் பண்ணி இறந்து போனாலுமே அவர் இறந்து போனதுடைய தாக்கம் வந்து மக்களுடைய மனசுல ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவருடைய சின்ன பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு நாடகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பவித்ர ரிஷ்தா அப்படின்ற ஒரு நாடகத்துல லீடிங் ரோல்ல நடிக்கிறாரு. ஸோ அதன் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் இந்தியாவில எல்லா இடத்துலயுமே சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. யோசிச்ச விஷயம் என்னன்னா நான் டெலிவிஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டேன், பட் டெலிவிஷன்லயே ஸ்டார் மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா என்னால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது என்னுடைய அல்டிமேட் ட்ரீம் படத்துல போய் நடிக்கணும் அப்படின்றதுக்கு நான் ரீச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அவ்வளவு பாப்புலரான சீரியல் இருந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அபராட்ல போயிட்டு நிறைய ஆக்டிங் கோர்சஸ் எல்லாமே வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னம் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த உடனே அவருக்கு வேலை வாய்ப்புகள் உடனே கிடைச்சுதான்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள் உடனே கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலை தேடி இருக்காரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து இந்த மூஞ்சியை வந்து கா
திரும்பியும் இடம் பிடிச்சாரு. சோ இவருடைய வாழ்க்கையில இப்படியே போயிட்டு இருக்கும் போது முதல் முதல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் எப்ப கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, சேத்தன் பகத்துடைய நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் காய்போச்சி. அந்த காய்போச்சி படத்துல வந்து லீடிங் ரோல்ல வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தை நடிக்க வைக்கிறாங்க. அந்த ரோல்ல சும்மா பிரிச்சு மேஞ்சிருப்பாரு சுஷாந்த் சிங்கே. சோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியை யாரோட இந்த பையன் புது பையன் படம்னா நடிப்புல சும்மா மிரட்டுறானேன்னு திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுத் தேசி ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான். சோ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஹீரோவை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இவருக்கு ஆப்போசிட்டா நடிக்கிறதுக்காக லீடிங் ஹீரோயின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு லீடிங் ஹீரோயினுமே இவரு ஒரு நியூ கமர் கூட நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் பரிணீதி சோப்ரா, அதாவது பிரியங்கா சோப்ராவோட தங்கச்சி, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரிங்ல அந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்குமே இவரு ரெண்டு ஹிட் கொடுத்தாலுமே இவருடைய வாழ்க்கையோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்த படம் எதுன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. அந்த படத்தை பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. த ஒன்லி ஒன் திங், எம்எஸ் தோனியோட ப்ரொடியூசர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அப்படின்ற ஒரு ஆக்டர் இல்லனா கண்டிப்பா எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் வெளிவந்திருக்கவே வந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமா மகேந்திர தோனியை வந்து ஒரு ஆக்டர்னால போர்ட்ரே பண்ண முடியும்னா அது சுஷாந்த் சிங் ராஜ்பூத்னால மட்டுமே தான் முடியும் அப்படின்ற ஒரு கிரெடிட் கொடுத்திருக்காரு. படம் வந்து வேற லெவல்ல ஹிட். எந்த அளவுக்கு இவர் தோனியோட மேனரிசம்ஸ் வந்து காப்பி பண்ணிருப்பாருனா அவருடைய க்ளவுஸ் போடுற விதம், அவர் நடந்து வர விதம், பிளஸ் அவர் பேட்டை தூக்குற விதம் எல்லாத்தையுமே வந்து பக்கவா வந்து அப்படியே வந்து கிரிக்கெட்டராகவே மாறி இருப்பாரு, எம்எஸ் தோனியாவே வந்து மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படங்கள்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 2018ல கேதார்நாத் அப்படின்னு சொல்லப்படுற படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, சும்மா படம் பட்டையை கிளப்பிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2019ல சிச்சோரே அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. இந்த சிச்சோரே அப்படின்ற ஒரு படத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த தற்கொலை அப்படின்றது அதுக்குண்டான சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர மெச்சூர்டா நடிச்சிருப்பாரு, சும்மா வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு, எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டுக்கே ஒரு மன அழுத்தம் மூலமா ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 14th June 2020, அதாவது போன சண்டே அன்னைக்கு அவருடைய ஃபிளாட்ல மன அழுத்தத்தின் காரணமா தற்கொலையும் செய்து கொண்டார். இப்போ அவருடைய லைன்ல இருக்கிற படம் எதுன்னு கேட்டீங்கன்னா 2020ல தில் பேச்சாரா அப்படின்ற ஒரு படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்னே ஒன்னு கத்துக்கலாங்க, அவருடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டாரு. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு
ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டமுக்கு வரதே ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. பட் அவ்வளோ சக்சஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷன் வாழ்க்கையோட உச்சகட்ட சக்சஸ்ல இருக்கும் போதும் கூட அவருக்கும் கூட மன அழுத்தம் இருக்கும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அவருடைய இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓபனரா நான் பாக்குறேன். சோ நம்ம இந்த சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ மன அழுத்தத்துக்கு உண்டான காரணம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நார்மலான இருப்பாங்க உங்களுக்கு டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம் இருக்கிற பர்சன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அழுதுகிட்டு ஓரமாலாம் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. நார்மலா அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து சிரிப்பு எல்லாமே இருக்கும். பட் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ சும்மா அவங்கள பார்த்து ஃபேக்கா சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய சிரிப்பு எல்லாமே இருக்கும். சோ மன அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்கு உண்டான முக்கியமான காரணங்கள் என்னென்ன, முக்கியமான ரீசன்ஸ் எப்படி நீங்க வெளிவரலாம்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன், நீங்க மன அழுத்தம் வந்து வெளியே வரணும்னா நீங்க ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் ரெஜிமை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம டிப்ரெஸ்டா இருந்தோம்னா, நம்ம சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் நீங்க நார்மலாவே எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய மென்டாலிட்டியும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் ஃபுட், ஒரு நல்ல சாப்பாடு வந்து சாப்பிடணும், நியூட்ரிஷனா சாப்பிடணும், தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே கட் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடென்டிஃபை ட்ரபிள்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் என்னென்னு நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான தீர்வை நோக்கி போங்க. பட் ஆனா அந்த பிரச்சனையை நோக்கி நீங்க வந்து யோசிச்சு கவலைப்பட்டு உட்காரவே உட்காராதீங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சந்தோஷப்படுறீங்களா சிரிங்க, சோகமா இருக்கிறீங்க அழுவுங்க, கோபம் வருதா கோபத்தை வெளிக்காட்டுங்க, தப்பு இல்லை. இந்த எல்லா இமோஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கு தான் ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இந்த இமோஷன்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ, நம்மளுக்குள்ளேயே நம்மளுடைய ரகசியத்தை வச்சுக்கணும், நம்மளுக்குள்ளேயே நம்ம பூட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாவீங்க. சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை வெளிக்காட்டினாலே இந்த டிப்ரெஷன் வந்து டோட்டலா கிளியர் ஆயிடும். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, ட்ரை டு நோட்டீஸ் குட் திங்ஸ். ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்தை பாக்குறாங்க. நான் வந்து இன்னொரு பர்சனை பார்த்தேன்னா ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பேன், நான் ஒரு கெட்ட விஷயத்தையும் பார்ப்பேன். பட் ஆனா நான் அந்த பர்சன் கிட்ட இருந்து நல்ல விஷயத்த மட்டுமே தான் எடுத்துப்பேன். சோ இதே மாதிரி எல்லா பர்சனுமே ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இந்த மன அழுத்தம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வரவே வராது. சரி ஓகேப்பா, மன அழுத்தம் வந்துருச்சு, அந்த பர்சனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்க காசு கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சொல்யூஷனுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அவங்களுடைய கவலையை நீங்க காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தயவு செய்து கேளுங்க. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல என்ன மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில மத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வந்து அந்த பிரச்சனையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முதல் முதல்ல நம்ம வாயிலிருந்து வர டைலாக் என்னன்னா, ஏ போடா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, உன் பிரச்சனையை நான் என் தலையில போட்டுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டைலாக வந்து கேட்போம். தயவு செய்து அந்த டைலாகை யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்றாங்களா, இன்னைக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க உங்ககிட்ட ரீச் அவுட் பண்றாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சோகமா இருக்காங்களா, அவங்களுடைய பிரச்சனையை தயவு செய்து கேளுங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் நீங்க கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன் இந்த பாயிண்ட்டை திரும்பி திரும்பி ரீஹைட்ரேட் பண்றேன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸா தான் இருக்கிறீங்க. சோ யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது அவங்களுடைய மைண்ட்ல இதை விதைச்சோம்னா கண்டிப்பா அவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இதே தான் பாஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகள் பிறக்கும் போது அவங்க இதே ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா மத்தவங்களை வந்து ஹியூமனா பாருங்க. சோ ஒருத்தங்கிட்ட வந்து கார் இருக்கு, பணம் இருக்கு, பங்களா இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கிறான் அப்படின்ற காரணத்தினால அவன் வந்து சந்தோஷமான ஒரு மனுஷனா இருக்கான் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. சோ ஒண்ணுமே இல்லாதவங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கான், எல்லாம் இருந்து ஒருத்தங்க கூட சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுஷாந்த் சிங் ராஜ்புத். சோ இந்த சேனல்ல நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா, இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவு, யார் என்கிட்ட ரீச் அவுட் பண்ணாலுமே அவங்களுடைய கஷ்டங்களை நான் கேட்கறதுக்கு தயார். அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறனோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்களுடைய மனசுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை என்னால சொல்ல முடியும். இதே ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒன்னு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், இன்னொன்னு மன அழுத்தம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய சொசைட்டில இது வரைக்குமே இருக்கு. அது கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை, அது கண்டிப்பா எராடிகேட் பண்ணியே தான் ஆகணும். நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். விஸ்டம் வைப் ஃபேமிலி, லெட் அஸ் பி டிஃபரெண்ட். நம்ம வந்து ஒரு புது விதமான ஒரு முயற்சியை கையெடுப்போம். இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த சொசைட்டிலிருந்து டிலீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.